தமிழக அரசின் பொதுத்துறை ஊழியர்களுக்கு 10% தீபாவளி போனஸ் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாநில அரசின் கீழ் செயல்படும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றும் சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு 10% போனஸ் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 8.33% போனஸும் 1.67% கருணைத் தொகையும் சேர்த்து 10% போனஸ் வழங்கப்படும் என அரசு தெரிவித்துள்ளது. சென்னை எழும்பூர் கோஆப்டெக்ஸ் தில்லையாடி வள்ளியம்மை அங்காடியில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாநில கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி தொடங்கி வைத்தார். நடப்பாண்டில் கோஆப்டெக்ஸின் 11 மண்டலங்களின் கீழ் உள்ள 150 விற்பனை நிலையங்களின் மூலமாக விற்பனை நடைபெற்று வருவதாக அமைச்சர் கூறினார். சோழர் கால சின்னங்களை கொண்டு நெய்யப்பட்ட திரிபுவனம் சோழா தொகுப்பு சேலைகள் உள்ளிட்ட பல புதிய ரகங்களை அமைச்சர் அறிமுகப்படுத்தினார். அகல ரயில் பாதைகளை முழுமையாக மின்மயமாக்கும் திட்டத்தை இந்திய ரயில்வே தொடங்கியுள்ளது. இதன் மூலம் எரிபொருள் சிக்கனம், நீடித்த செயல்திறன் குறைந்த எரிபொருள் செலவு மற்றும் அந்நிய செலாவணி சேமிக்கப்படுவதாகவும் அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் மாதம் வரை 851 கிலோமீட்டர் வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் நடப்பு நிதியாண்டில் 6500 கிலோமீட்டர் வழித்தடங்களை மின்மயமாக்கவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா பங்கேற்ற 7வது கூட்டு கடற்படை பயிற்சி தென்னாப்பிரிக்காவின் எலிசபெத் துறைமுகத்தில் கடந்த 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த பயிற்சியில் ஏவுகணையை தாங்கி செல்லும் INS தர்காஷ், ஸ்டேட்டக் ஹெலிகாப்டர் மற்றும் மார்க்கோஸ் சிறப்பு படைகள் இந்திய கடற்படை சார்பில் பங்கேற்றன. கடல்சார் உறவுகளை வலுப்படுத்துதல், கூட்டு ராணுவ பயிற்சியை மேம்படுத்துதல், கடல்சார் குற்றங்களை முறியடித்தல், கடல் வழியான தொடர்புகளை பாதுகாத்தல் உள்ளிட்டவை இந்த பயிற்சியின் நோக்கமாகும். பாமர மக்களுக்கு விபத்து காப்பீடு திட்டத்தின் பலன்கள் கிடைக்கும் வகையில் அஞ்சலக வங்கி மூலம் விபத்து காப்பீடு திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தனியார் காப்பீட்டு நிறுவனங்களுடன் அஞ்சலக வங்கி இணைந்து நடத்தும் இந்த திட்டத்தில் 18 முதல் 65 வயது வரை உள்ளவர்கள் சேர முடியும். தபால்காரர் கொண்டுவரும் ஸ்மார்ட் போன் விரல் ரேகை மூலம் 5 நிமிடத்தில் முற்றிலும் டிஜிட்டல் முறையில் பாலிசி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள விபத்து காப்பீடு, விபத்தினால் ஏற்படும் உயிரிழப்பு, நிரந்தர முழு ஊனம், பகுதி ஊனம் உள்ளிட்டவை இதில் அடங்கும்.